அது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் 2014 ஃபஸ்ட் இருக்கேன். சாஃப்ட்வேர் பற்றி ஒரு நாலேஜ் ஒரு ஐடியாவுமே கிடையாது. வந்து 3 மந்த்ஸ் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணேன். அப்படின்னா வந்து ஒர்க் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் பண்ணுவாங்க. உண்மையிலே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சாஃப்ட்வேரில் இருந்தாங்க. ஸோ வந்து ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கோர்ஸ் பண்ணணும்னு விசாரிச்சப்போ சரி ஜாபா பண்ணுங்கள் அதான் எவர் கிரீன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து நானும் சென்னையில் உள்ள எல்லா சென்டர்ஸும் தேடி பார்த்தேன். கடைசியில் பயிலகம் வந்தேன். பயிலகம் வந்துட்டு ஒரு என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். அவங்க பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுவேன் அவங்க கம்பேர் பண்ணல அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வந்து நான் 7 சென்டர் கிட்டத்தட்ட ரிசர்ச்சிட்டு போயிருந்தேன். எல்லாருமே எனக்கு மேலே ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சு எப்போ வரீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் இவர் ஃபோன் பண்ணவே இல்லை. அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம் பிடிச்சா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நசுருதீன் ஒரு ட்ரைனர் எடுத்திருந்தார். சூப்பராக நடத்தினார். எனக்கு கான்செப்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புரிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாவானா என்ன அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ஜாவா தான் ஜாயின் பண்ண வந்தேன். ஆக்சுவலாக இனிமேல் ஆண்ட்ராய்ட் படிங்க நீங்கள், அது வந்து இப்போனா வந்து டாப்பாக இருக்கிறது, அதை படித்தா ஈஸியாக நீங்கள் பேசாயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஜாவா வந்து ஸ்டாண்ட்ராய்ட் படிக்கலாம் அப்படின்னு வந்தேன். எங்கள் ட்ரைனர் வந்து ரொம்ப சூப்பராக நடத்தினார். அதாவது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுப்பாரு, அதனால் ஈஸியாக எங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதே மாதிரி வந்து இங்கே வெறும் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் வெறும் கான்செப்ட்ஸ் மட்டும் புரிஞ்சுக்காமல் இல்லாமல் நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா, எழுதுறீங்களா, மார்க் இன்டர்வியூ அதெல்லாம் நிறையா நடத்துனாங்க. எனக்கு வந்து சைட் பை சைடு வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து நிறைய கிளாஸ் நடத்துனாங்க டெஸ்டிங்க்கு. அப்புறம் வந்து ரிசர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், வந்து அல்கோரிதம் கிளாஸ் வந்து ப்ரொஃபஸர் நடத்துனார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சென்டர் பற்றி சொல்கிறதுக்கு நம்ம நெகட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு நான் ரிவ்யூஸ் தேடின போய் சென்டர் பார்க்குறப்ப எல்லா சென்டரையும் வந்து நிறையா நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. இந்த சென்டரில் வந்து ஒரு நெகட்டிவ் கூட இல்லை. நான் பாசிட்டிவ் பார்க்குறத விட நெகட்டிவ் இல்லைன்றதுனால தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். கணேஷ்க்கு வந்து இது நம்ம பைலட்லேருந்து 2 இன்டர்வியூ அனுப்பிச்சோம். 2 இன்டர்வியூலையும் இவர் ஆஃபர் வாங்கிட்டார். இப்போ 2வதுல பேக்கேஜ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்படி ரியல் டைமாக நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணீங்க, அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சார் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பார் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேல்குலேட்டர் அப்ளிகேஷன் பண்ண சொல்லுவார். நாங்களும் வந்து என்னென்னமோ பண்ணி பார்ப்போம், ஒன்றுமே வராது எங்களுக்கு. அப்புறமேல ஒரு ஐடியா கொடுப்பாரு, இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து எல்லாமே இன்டர்நெட்லேயே இருக்கும். ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் உட்காந்து நல்லா சர்ச் பண்ணணும். இங்கே நீங்கள் படிக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் பண்ணணும். நான் எப்பயுமே வந்து சென்டரில் தான் உட்காசி இருப்பேன். நான் நெட்டில் ஏதாவது சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், படிச்சுட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு எனக்கு அந்த அப்ளிகேஷன் முடிக்கிறதுனால. அந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷனாக, அதுக்கப்புறம் வந்து எஸ்டி கார்ட்லேருந்து டேட்டாஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன், ஒரு டியூட்டோரியல் பண்ண சொல்லுவார். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் தான் கடைசியில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் இன்டர்வியூ போனப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து அப்ளிகேஷன் எப்படின்னா கம்ப்யூட்டரில் முன்னாடி உட்காந்து பண்ணாமல் பேப்பர்லேயே எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. என்ன பண்ணீங்க கடைசி ப்ராஜெக்ட்? என்ன பண்ணீங்க?